गाइस वेलकम बैक टू अवर चैनल இன்னைக்கு நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் எல்லாம் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீட்ல வந்து அத்தை மாமா வந்து ட்ரீட் வைக்கறாங்க சோ பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க சிக்கன் பிரியாணி 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க தம்பிக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்றான் தட்சிணுக்கு தேங்க்ஸ் சொல்லி எல்லாத்துக்கும் தட்சிணு தேங்க்ஸ் சொல்லி தேங்க்ஸ் சொல்லி இப்போ வந்து மைனஸ் கொடுத்திருக்காங்க இந்த சிக்கனுக்கு சாலட் கொடுத்திருக்காங்க வந்து நம்ம பிரியாணி ग्रिल चिकन बुरोटा बुरोटा का कोलंब अपर वंदु ग्रिल चिकन वंदु माइनस कुर्तुकावा सालस कुर्तुकावा बिरयानी पतिनना रेंडु कोलंब पैकेट अपर रायता कुर्तुकावा वंदु लंच वंदु नम सापिडुवोम एल्लारु लंच सापिट्टु एनक्कु ओरु रेसिपी वीडियो काम्मिक्किरेन பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டு ரசம் வெச்சு குடிச்சோம் தக்காளி ரசம் வெச்சு குடிச்சோம் அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல டைஜஷன் ஆகும் ரசம் எப்பமே ஒரு ஹெவியான லஞ்சுக்கு அப்புறம் ரசம் கண்டிப்பா குடிச்சிங்கன்னா நல்ல டைஜஷன் இருக்கும் இப்போ வந்து ஒரு ரெசிபி பார்க்கலாம்னு சொல்லிருந்தேன் அது என்ன ரெசிபினா ரசப்பொடி ரெசிபி தான் ரசப்பொடி வந்து நிறைய பேர் எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க சோ ரசப்பொடி ரெசிபி தான் இன்னைக்கு வந்து காமிக்க போறேன் இப்போ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்தறலாம் மல்லி வந்து 1 கப் எடுத்துருக்கு சீரகம் 1/4 கப் மிளகு 1/2 கப் துவரம்பருப்பு 1/2 கப் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு 10 ல இருந்து 12 வரமிளகாய் பெருங்காய தூள் கொஞ்சமா பெருங்காய தூள் நீங்க வந்து கட்டி பெருங்காய தூள் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து பொடி தான் இருக்கு அதே மாதிரி எந்த கப்ல நீங்க வந்து மல்லி வந்து 1 கப் இப்ப இந்த கப்ல 1 கப் எடுக்கறீங்கனா மித்ததெல்லாம் வந்து இது 1/4 இது 1/2 இது 1/2 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடுப்புல ஒரு கடாய் வெச்சிட்டு மல்லி ஆட் பண்ணிக்கலாம் மல்லி வந்து ஓரளவுக்கு பொன்னிறம் ஆகற வரைக்கும் मिग மிளகு வந்து நல்லா வறுபட்டுருச்சு இதையும் வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து துவரம் பருப்பையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் துவரம் பருப்பு எதுக்கு ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா தக்காளி ரசம் புளி ரசம் இதெல்லாம் வந்து நீங்க செய்யும்போது நல்லா கெட்டியா இருக்கும் ரசம் வந்து
இப்போ துவரம் பருப்பு வந்து பொன்னிறம் ஆயிடுச்சு இதையும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியாச்சு அதையும் ஓரளவுக்கு வறுத்துக்கோங்க அடுத்து கறுவப்பிலை கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து கடைசியா நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்க போறோம் கடுகு வெடிச்ச எண்ணெயும் நம்ம அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் கடுகு வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இதுவும் லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க அந்த சூட்லயே இதையும் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்றோம்னா வண்டு பிடிக்காம இருக்கிறதுக்காக ஆட் பண்றோம் நீங்க நிறைய பொடி அரைச்சாலும் சரி கம்மியா பொடி அரைச்சாலும் சரி உப்பு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு போட்டு அரைச்சுக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து ஆற வச்சிரலாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் கடைசியா வந்து பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்க போறோம் இது ஆறட்டும் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜார்ல மாத்தியாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்ம ஹோம்மேட் ரசப்பொடி ரெடி ஆயிருச்சு இது பாருங்க ரொம்பவும் நைஸாவும் இல்லாம ஒரு ஏர்டைட் ஜார்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்